பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நினைப்பெல்லாம் மறக்கவே முடியல. அவர் என்னை விட்டு போனதுல இருந்து அந்த வலியும் வேதனையும் என் கூடவே தாண்டா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, அதை ஏற்படுத்தின ரணம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மாற போறதில்லை. அவரோட வாழ்ந்த அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாதுடா. அதே மாதிரி எப்பவுமே அவர் என் கூடவே இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவர் இல்லாம இத்தனை வருஷத்தை நான் கடந்து போவேன்னு நினைச்சு கூட பாக்கல. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன தெரியுமா? அவரோட கடைசி மூச்சு அது பிரியற அந்த நேரம் நானும் நீயும் அவர் கூட இல்லாம போயிட்டோமே. அவர் தனியா தானே இருந்தாரு. அந்த வேதனையை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னால முடியல. அம்மா, நீ அழாதம்மா. அத்தை அழாதீங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னைக்குமே நம்மளை விட்டு பிரிஞ்சிட கூடாது. அதை விட பெரிய கொடுமை வேற எதுவும் இல்லம்மா. அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நமக்கு பிடிச்சவங்களை விட்டு பெரிய வேதனை ரொம்ப பெரிய வேதனை தான். அந்த வலியையும் வேதனையையும் நான் அனுபவிச்சுட்டு தான் தான் இருக்கேன். வாழும்போது நமக்கு பிடிச்சவங்களோட எவ்வளவு நாள் இருக்கோங்கிறது பெருசு இல்ல. அவங்க மரணத்தோட போராடுற கடைசி நிமிஷத்துல நாம அவங்க கூட எவ்வளவு நேரம் இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. கடவுள் நமக்கு கொடுக்கற பெரிய தண்டனையே இதுதான். என் அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, என் மாமனாரும் சரி, அவங்களோட கடைசி நிமிஷத்துல அவங்க நம்மள பாக்கணும்னு எப்படி எல்லாம் துடியா துடிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ள வேதனை பட்டிருப்பாங்க. அத நினைச்சுதான் நானும் இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். என் அப்பாவும் என்னை நினைச்சு துடிச்சிருப்பாருங்கிறது நெசந்தான். ஆனா என் அப்பா இறந்துட்டாருங்கிறத இன்னும் என்னால நம்ப முடியல இசு. ஏன் தெரியுமா? அம்மா, நம்ம பாக்குறப்போ என் அப்பா தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரிதான் இருந்துச்சு. நானும் அம்மாவா அப்பா தூக்கிட்டு இருக்காரு, எந்திரிச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என் அப்பா எந்திரிக்கவும் இல்ல, என்ன அழகு சுந்தரோடு கூப்பிடவும் இல்லை. சின்னையா அழாதீங்க. சின்னையா, ஈஸ்வரி அன்னைக்கு அம்மா அப்பாவ அப்படி தனியா விட்டுருக்க கூடாது. மாமா கூட இல்லாதது உங்க தப்பு இல்ல. அன்னைக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்
அப்படி அமைஞ்சிருச்சு. எங்க இந்த ஈஸ்வரி பழைய கதையெல்லாம் கலப்பி விட்டு பெருசா ஏதோ பிரச்சனையை கலப்பி விட பாக்குறா. நீங்க உள்ள பூந்து வசுந்தரா மைண்ட டைவர்ட் பண்ணி விடுங்க. அக்கா நீ தைரியமா இருக்கா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீ சொன்னல, அது தப்புக்கா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. மாமா நம்ம கூட தான் இருக்காரு, அவர் எங்கேயுமே போக மாட்டாருக்கா. மாமா நம்மளை விட்டு எப்படிக்கா பிரிஞ்சு போவாரு? அண்ணி அண்ணி, நீங்க இப்படி கண் கலங்கனா அண்ணன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆமா அண்ணி, நீங்களும் அழகும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுவாரு. இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அண்ணனும் சந்தோஷப்படுவாரு. அழகு அழாத அழக்கூடாது. சின்னையா தைரியமா இருங்க. சின்னையா ஈஸ்வரி, என் அண்ணனோட 25வது நினைவு நாள சிறப்பா கொண்டாடணுமா? சரிங்க சக்தி சார். அத்தே, மாமாவோட நினைவு நாள எப்படி கொண்டாடணும் சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடுவோம். ஆமா ஈஸ்வரி, நீ ஏன் என்ன கேக்குற? உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அழகோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி, அவரு நினைச்ச மாதிரி ஒரு மருமகளா நீ எனக்கு வந்து சேர்ந்திருக்க. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் சிறப்பா இந்த விஷயத்த செஞ்சிடணும், சரியா? உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறேன். என்ன ஈஸ்வரி? அத்தை, என்ன இருந்தாலும் சக்தி சாரும் சம்பத் சாரும் இருக்கிறப்போ நான் நடத்துறது சரியில்லை. சக்தி சாரும் சம்பத் சாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே நடக்கட்டும். நானும் சின்னையாவும் கூடவே இருக்கோம். அப்படியே பண்ணு. சக்தி சார், நீங்களும் சம்பத் சாரும் தான் மாமா கூட அதிகமா இருந்திருக்கீங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் இந்த நினைவுனால எப்படி நடத்தணும்னு சொல்லுங்க. மாமாவோட ஆன்மா சந்தோஷப்படணும், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நான் முன்னாடியே சொன்னலம்மா, என் அண்ணனோட நினைவுனால நல்லபடியா கொண்டாடணும் ஈஸ்வரி. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிரலாம். சரி ஈஸ்வரி, நான் போய் வேலை பாக்குறேன், வாரம்யா. சம்பத் சார்,